ல ஒன் பை ஃபிஃப்த் சம் ஒன் பை எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் ஒன் ஒன்னை ஒன் பவர் ஃபோர் எழுதலாம் இதை எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் ஒன் பவர் ஃபோரை ஒன் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம் இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிங்கிற மாடலில் இருக்குது அப்போ இது ஒன் பை ஏ இருக்கிற இடத்துல எக்ஸ் ஸ்கொயர் பி இருக்கிற இடத்துல ஒன் ஸ்கொயர் இப்போ ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னுன்னு எழுதுகிறோம் இப்போ எக்ஸ் ஸ்கொயரை டீன்னு பண்ணுறோம் அப்போ ஒன் பை டி ப்ளஸ் ஒன் ஒன் பை டி மைனஸ் ஒன்னு அதாவது எதுக்கு ஈக்குவல் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இதுக்கு ஈக்குவல் டீன்னு எடுத்து சப்ஷூட் பண்ணியிருக்கோம் இப்போ இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணோம் ஏ பை டி பிளஸ் ஒன் பி பை டி மைனஸ் ஒன் இப்போ எல்சிஎம் எடுத்தால் டி ப்ளஸ் ஒன் இன்ட்டு டி மைனஸ் ஒன்றுன்னு எடுக்கிறோம் ஏ இன்ட்டு டி மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன்றுன்னு ஆறுது இங்கே டினாமினேட்டரில் டி ப்ளஸ் ஒன் ஒன் பை டி மைனஸ் ஒன்றுன்னு இருக்கும் இதுவும் இதுவும் கேன்சல் ஆகிடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால டினாமினேட்டர் இப்போ ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டி மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு டி ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கும் இப்போ ஏதாவது ஒன்றை கேன்சல் பண்ணணும் டிக்கு ப்ளஸ் ஒன் கொடு ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ ஆகிடும் இது ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும் இப்போ டீக்கு ப்ளஸ் ஒன் கொடுக்குறோம் இப்போ ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு இங்கே ஒன் மைனஸ் ஒன்று ஜீரோ ப்ளஸ் பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன்று டூ அப்போ ஜீரோவால் எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ ஒன் ஈக்வல் டு ஜீரோ ப்ளஸ் டூ பி அப்போ ஒன் பை டூ ஈக்குவல் டு பி பியோட வேல்யூ ஒன் பை டூன்னு கிடைக்கிறது அடுத்தது இதிலேயே டீக்கு மைனஸ் ஒன் கொடு டீக்கு மைனஸ் ஒன் கொடுத்தா ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் பி இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் இது ஜீரோ ஜீரோவாகிடும் அப்போ ஒன் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் டூ இன்ட்டு ஏ ப்ளஸ் ஜீரோ இன்ட்டு பி அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ ஏ ஈக்குவல் டு ஏதான் வேணும் இந்த மைனஸ் டூ இந்த சைடு வந்தால் மைனஸ் ஒன் பை டூன்னு ஆகும் இப்போ இதில் சப்ஷூட் பண்ணுறோம் ஏ பை பி பைல சப்ஷூட் பண்ணுறோம் அப்போ சப்ஷூட் பண்ணும்பொழுது ஏக்கு என்ன கிடச்சிருக்கு மைனஸ் ஒன் பை டூ டிவைடட் பை டி ப்ளஸ் ஒன் பிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கு ப்ளஸ் ஒன் பை டூ டிவைடட் பை டி மைனஸ் ஒன் இது கலரே தெரியல டூ இன்ட்டு டி ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்டூ டி மைனஸ் ஒன் இப்போ டீக்கு பதிலாக என்ன இருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போ பாசிட்டிவாக ஃபர்ஸ்ட் எழுதணும் அப்போ ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ப்ள இங்கே நெகட்டிவாக அடுத்து எழுதுகிறோம் மைனஸ் இந்த டூ கீழே வந்துடும் மைனஸ் ஒன் பை டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது கரெக்ட் ஆன்சர் இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ணணுன்னா இது வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் ஆனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் புக் ஆன்சர் தப்பாக வருது ஒன் பை ஃபோர்லாம் கொடுத்துருக்காங்க தப்பு ஒன் பை டூ இந்த பாசிட்டிவை ஃபஸ்ட் எழுதுகிறோம் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் தட்ஸ் ஆல் இதை டீன்னு சப்ஸ்க்ரிப் பண்ணி போடுறோம் இம்பார்ட்டன்ஸாம்